ஹை காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குக்குள்ளே தான் இருக்கோம். நானும் இருக்கேன். நீங்களும் இருக்கீங்களா? ஆமாம். ஆனால் ஆனால் ஹாய் காய்ஸ், ம் சொல்லுங்கள். பார்க்கு அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எப்படி எப்படியோ இருக்குது. பொய் 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 யாரும் நம்பிடாதீங்க, வேணால் வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நானும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். இதுலேருந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஓகேங்க காய்ஸ், அப்படியே இருங்க, பார்க்கலாம், உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன். ம், நல்லா சுற்றி காட்டுங்க ஜி. இப்படி இப்படி தாங்க சுற்றி காமிக்கணும். என்ன சுற்றுறீங்க? கமுந்து போன போட்டு ஹை காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங்கில் தான் இருக்கோம். ஆனால் போட்டிங் மாதிரிலாம் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. இங்கே பாருங்களே, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த போட்டிங் நான் போய் பார்த்ததே இல்லை காய்ஸ். ஆனால் கமுந்து போன போட்டு இங்கே ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் இருந்தாலும் இருக்குது. இதுதான் போட்டு, நம்மனா தான் சோறு. நம்புறியா இல்லையா? நான் நம்பிட்டேன், நான் நம்பிட்டேன். இதுதான் போட்டுங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. இருங்க அண்ணன், யார் யாரோ போன போய் கான்ட்ராவர்சி ஆயிரும், ஆனால் சட்ட சிக்கலாயிரும். கான்ட்ராவர்சி மேட்டர் நமக்கு வேண்டாம். இதில் வந்து நிறைய பேர் போய். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அமைதியான பிளேஸாக இருக்குங்க. ஆனால் இதான் போட்டிங்க அப்படின்றத நீங்கள் நம்பணும்னா இங்கே இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். டிக்கெட்லாம் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு போட் இருக்கு, இதுவும் போட்டிங் தான். ஆனால் இங்கே பாருங்க, படகு இல்லைன்னு எழுதியே இருக்காங்க. அதை தான் உங்களுக்கு காட்டணும் ப்ரூஃப். இங்கே பாருங்க காய்ஸ், படகு இல்லாம் பார்த்தீங்களா? இதுதான் கைஸ் போட்டிங்கு. ஆனால் போட்டிங் போகிற மாதிரி யாரும் தெரியலையும் கைஸ். ஆனால் நான் வேணால் போட்டா கைஸ் எடுத்துகிட்டு. லைட்டாக தெரியுது, லைட்டாக தான் தெரியுதா? ம், லாஸ்ட்டு அத்தை எரிஞ்சு இறங்கும் பார்த்துக்கே. அத்தையோட எரிஞ்சிருவேன், யோசிக்க மாட்டேன்.
என்ன அப்படியே குறைஞ்சிருச்சு என்ன வேகம் ஹை காய்ஸ் வாங்க எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்லாம் பஜ்ஜி வேற சூடாக இருக்கு அண்ணா நீ என்னண்ணா சாப்பிட்றியா ஆஹா செம்ம காய்ஸ் பஜ்ஜி தான் காய்ஸ் ஒரு மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அண்ணன் சொன்னார்ன்ட்டு சாப்பிட்றோம் செம சூடு காய்ஸ் இப்போ தான் போட்டு அடுப்புலேருந்து கையை விட்டு எடுத்து கொடுத்தாங்க சரி நம்ம மீதியெல்லாம் லாக் பண்ணலாம் காய்ஸ் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பச்சையப்பன் அப்படின்ட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது காய்ஸ் பச்சை அம்மன் கோயில் அப்படின்ட்டு அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா 64 feet உயரம் அப்படின்ட்டு போட்டிருந்தது என்னோட அவ்வளோ பெரிய கோயிலா அப்படியே ஆசியாலேயே அது பெரிய மிகப்பெரிய கோயில் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சரி அந்த கோயிலுக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் காய்ஸ் கிளம்பியாச்சு ஓகே காய்ஸ் வாங்க காய்ஸ் அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில ஓகே நம்ம போய் பார்ப்போம் காய்ஸ் போய் பார்த்தா தான் என்ன அப்படின்னு நமக்கும் தெரியும் ஆனால் இப்போ தான் காய்ஸ் நானும் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகிறேன் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பெரிய கோயில் அப்படிங்கிறாங்க நாமக்கல் மாவட்டத்திலே ஓரளவுக்கு பெரிய கோயில் தான் ஆனால் ஆசியாவிலே பெரிய கோயில் அப்படின்ட்டு தான் போட்டிருந்தது ஆனால் நம்ம நாமக்கல்லே பெரிய கோயில்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி இருக்கும் ஓகே வாங்க காய்ஸ் அப்படியே போவோம் வாவ் சூப்பராக இருக்குது காய்ஸ் அந்த கோயில் வந்து நான் வரலாறை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது நல்லா இருந்தது அந்த கோயில் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்னு தான் காய்ஸ் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் ஓகே காய்ஸ் அந்த கோயில் பக்கத்தில் இப்போ வந்தாச்சு நான் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் போயிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன் இப்போ அந்த கோயிலுக்கு போகிற வழிக்கு வந்தாச்சு ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்குது கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலாம் காய்ஸ் ஆனால் மிகப்பெரிய கோயில் அப்படிங்கிறாங்க வேறு லெவலில் இருக்கும் ஆனால் ஊருக்குள்ளே தான் காய்ஸ் அந்த கோயில் இருக்காட்டுக்கு எந்த சைடு போகணும் அப்படின்னு தெரில ஸ்ட்ரைட்டாக இல்லை காய்ஸ் லெஃப்ட் சைடு ஓகே காய்ஸ் இதுலேயே போனோம்னா வேறு லெவலில் ரோடெலாம் இருக்குது சூப்பராக இருக்குங்க பாருங்களேன் இந்த ஆங்கிளெலாம் சுற்றி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும் மிகப்பெரிய கோயில் 64 feet சாமி சிலையே இருக்குது அப்படின்னாங்க ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் காய்ஸ் போயிட்டுருக்கோம் அந்த கோயிலுக்கு இங்கே பாருங்கள் நெருப்பு வேறு எரியுது அக்கா தான் பற்ற வச்சுட்டாங்களாட்டுக்கு தான் காய்ஸ் அந்த கோயில் அப்படியேங்க அப்பா பெரிய கோயில் தான் ஆமாங்க ஊட்டியும் அறுபத்தி 5 கூட பரவாயில்ல ஏன்னா இதுல எந்த கணக்கு இல்லைன்னா 2000 வாங்கி 8000 வச்சுக்கிறான்